உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன், நான் கஷ்டப்பட்டு மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் செய்த இந்த பூமி, இதில் உள்ள மனிதர்கள் மிருக ஜீவன்கள் அதெல்லாம் நான் தான் உண்டாக்குனேன், எனக்கு யாருக்கு எனக்கு வந்து யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் இந்த பூமியை கொடுப்பேன்றாங்க. உங்களை தேவனுக்கு பிடிக்கும், அதனால் உங்களுக்கு கொடுப்பாரு. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடி, அவர் வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு இஷ்டமானவர்கள் நீங்கள் தான், அவருக்கு பிடிச்சவங்கன்னா நீங்கள் தாங்க, அந்த லிஸ்டில் நீங்கள் தான் வரீங்க. எப்பவும் வைராக்கியமாக இருக்கீங்க, இயேசுவுக்காக நிற்கிறீங்க, காத்திருக்கிறீங்க. அவர் ஒன்றுமே கொடுக்கலனா கூட நீங்கள் காத்துட்ருக்கீங்க. எத்தனையோ நாள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலனா கூட நீங்கள் காத்துட்ருக்கீங்க, வைராக்கியமாக இருக்கீங்க, இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்க. அதனால் இயேசுவுக்கு உங்களை தாங்க பிடிக்கும். இஷ்டமானவர்களுக்கு தான் அவர் பூமியை கொடுப்பார். அவருக்கு பிடிச்சது நீங்கள் தாங்க, ஓகேங்களாங்க? நீங்கள் தான் என்ன ஆனாலும் அசர மாட்டீங்களே, இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டீங்களே, கரெக்டா? தேவன் உங்களுக்கு தான் கொடுப்பார். இந்த உலகத்தில் பாப்புலேஷன் ஏறி போச்சுங்க, மக்கள் தொகை அதிகம், எனக்கெலாம் எப்படி வேலை கிடைக்கும்? அவருக்கு பிடிச்சது நீங்கள் தாங்க. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை வரும், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வியாபாரம் வரும், உங்களுக்கு தான் நல்ல பொண்ணு கிடைக்கும், உங்களுக்கு தான் நல்லபடி கல்யாணம் ஆகும், உங்களுக்கு தான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஏன்னா தேவனுக்கு பிடிச்சது நீங்கள் தாங்க. இஷ்டமானவர்கள், நான் இஷ்டமானவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த பூமியோடைய ஓனர், இந்த அகிலத்தையும் இந்த அண்டத்தையும் படைச்ச தேவன் ஓனர் சொல்றாரு, எனக்கு இஷ்டமானவர்களுக்கு தான் நான் கொடுப்பேன்றாரு. சரி சமம்லாம் கிடையாது, எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்றாரு. தேவனுக்கு யாரை பிடிக்கும்? உங்களை தான் பிடிக்கும். நீங்கள் தேவனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. பெதஸ்தா குளத்தில் நிறைய பேர் வியாதிக்காரர்கள் இருந்தாங்க, ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் தான் சுகம் கொடுத்தாரு. அஞ்சு மண்டபம் இருந்துச்சுங்க, அஞ்சு மண்டபத்துலேயும் வியாதி உள்ளவங்க வந்து நிறைஞ்சுதான் இருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தார், பெதஸ்தா குளத்தில் பக்கத்தில் உள்ளவங்க யாரையுமே கண்டுக்கல, ஒரே ஒருத்தனுக்கு தான் சுகத்தை கொடுத்தாரு. 38 வருஷமாக காத்திருந்தவன், அவனுக்கு மட்டும் தான் சுகத்தை கொடுத்தாரு. நீங்களும் தேவனுக்காக காத்துட்ருக்கீங்களா? எத்தனை வருஷம் காத்துட்ருக்கீங்க? உங்கள் பிரச்சனைக்காக எத்தனை மாதங்கள் காத்துட்ருக்கீங்க? உங்கள் பிரச்சனைக்காக எத்தனை நாட்கள் காத்துட்ருக்கீங்க? தேவன் உங்களுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுப்பார். இஷ்டமானவனுக்கு தான் இந்த பூமியை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஓகேங்களாங்க? ஒரே ஒருத்தனை தான் வீட்டுக்கு அனுப்புறாருங்க. பெதஸ்தா குளத்தில் அஞ்சு மண்டபம் ஃபுல்லாக வியாதி உள்ளவங்க இருந்தாங்க, ஒரே ஒருத்தனை தான் நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னாங்க. ஒரே ஒருத்தனை தான் படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கு போசினாரு, ஒரே ஒருத்தனை தான் தேவாலயத்துக்கு அனுப்புனாரு. அவர் தான் தேவன் இயேசுவுக்கு பிடிச்சது, அந்த ஒரே ஒருத்தன் தான். 38 வருஷம் இயேசுவுக்காக தேவனுக்காக காத்துட்டு இருந்தான். நீங்கள் எத்தனை வருஷம் காத்துட்ருக்கீங்க? ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேங்க, இயேசு கண்டுக்கவே இல்லை, என் ஜபம் கேட்கப்படுதா அப்படின்னு ஒரு டவுட் வருது இப்போலாம். இல்லை நான் தனியாக பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அதிக நாள் அதிக ஆண்டுகள் காத்துட்டு இருக்கிறவங்க தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அலாதி பிரியம். இஷ்டமானவர்களுக்கு தான் தேவன் எல்லாத்தவற்றையும் கொடுப்பார், ஓகேங்களாங்க? எத்தனையோ பேர் மெசபொத்தாமியாவில் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ நாகரீகம் படித்தவர்கள் இருந்தாங்க, செல்வ செழிப்பு ஆசீர்வாதங்கள் நிறைந்த குடும்பங்கள் நிறையா இருந்துச்சு மெசபொத்தாமியாவில். ஆனால் குழந்தை செல்வமே இல்லாத ஆபிரகாம் சாராவில் தான் தேவன் வந்து தேர்ந்தெடுத்தார். மெசபொத்தாமியாவில் எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பாங்க, சாராலையோ ஆபிரகாமையோ, குழந்தை கூட இல்லை, போன ஜென்மத்தில் இந்த காலத்தில் என்ன தப்பு பண்ணாரோ தெரில அப்படி தானே பேசியிருப்பாங்க. ஆனால் தேவன் யார் யார் தேர்ந்தெடுத்தாருங்க? ஒரே நாகரிகம் படித்த மனிதர்கள் தான் இருந்தாங்க அங்கே மெசபொத்தாமியால். தேவன் ஒரே ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டார், எனக்கு இஷ்டமானவன் ஆபிரகாம் தான், எனக்கு இஷ்டமானவன் ஆபிரகாம். என்ன சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, ஒரு ஒரு வீடு தந்துடுறேன்ப்பா, ஒரு வீடு கட்டித்தரேன், புது வீடு கட்டித்தரேன், ஏக்கர் கணக்காக லேண்டு தரேன், போ கானா நாட்டுக்குன்னு சொன்னாரா? ஏ அந்த நாடையை கொடுக்குறேன் உனக்கு தான் வச்சுக்கோன்னார். தேவன் இஷ்டமானவனுக்கு இந்த பூமியை கொடுப்பாரு, ஓகேங்களாங்க? உங்களால் வீடு கட்ட முடியுங்க,
உங்களால் நீங்கள் வந்து வீடு வாங்க முடியும், இந்த பூமியில் நல்லா அனுபவிக்க முடியும். ஏன்னா தேவனுக்கு இஷ்டமானவர்கள் நீங்கள் தான், ஓகேங்களா? எதுலலாம் நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுக்க ரெடி. ஏன்னா பிரியமானவர்கள் இஷ்டமானவர்கள் எல்லாமே நீங்கள் தான், ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி, இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, உங்களுக்கு இஷ்டமான பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. இந்த பூமி, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தானேப்பா. உங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக பா. சாமி, இயேசுவின் தலைமுகளால் எல்லாம் வியாதிகளும் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள், பலவீனங்கள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா. ஆரோக்கியத்தை கட்டளை இடுங்கப்பா. சாமி, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்க. அந்த புக்கில் பேர் இருந்தால் தானே புதிய பூமிக்கு அனுப்புவீங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, எங்களையும் புதிய பூமிக்குள்ளே விடுங்க. சாமி, நரகத்தில் போட்டுடாதீங்க. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம்ப்பா. பரிசுத்தத்தோடு காத்துட்ருக்கோம், இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். அதுதானப்பா தகுதி. இந்த தகுதியோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஆனால் அந்த ஒரு நொடி பரிசுத்தம் வலுவாமல் பார்த்துக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.